பகுதி. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் வந்து கவிதை எழுதுறாங்க இல்லையா, அதுல வந்து ஒவ்வொருத்தரா வந்து கவியின் குரல் அப்படிங்கிற ஒரு பகுதியில அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. முதல் முறையா வந்து அனு வேணுகோபால் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு பள்ளி சிறுமி வந்து ரொம்ப அழகா தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாங்க மூணு வாரமா. அவங்கள வந்து சென்ற நிகழ்ச்சியில வந்து கூப்பிட்டு வந்து பேசியிருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து அனிதா கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிற நம்முடைய நேயர் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு எழுதிட்டு இருக்காங்க, அவங்களும் ரொம்ப நாளா, அவங்கள வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் கவியின் குரல் பகுதியில. அவங்களோட பேசிட்டு நான் திரும்ப அவங்களோட வந்து இணையறேன். அனிதா கோகுல கிருஷ்ணன் அவர்களே இருக்கீங்களா? வந்துட்டாங்க. வணக்கம் அனிதா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மது அக்கா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் பயங்கர உற்சாகமா இருக்கேன் இன்னைக்கு இந்த பகுதி கொண்டு வர்றதுக்கு. நான் வந்துட்டு உங்களை கூட்டிட்டு வரப்போறேன் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை மகிழ்ச்சி ரெண்டுமே. எனக்கும் அதே, உங்களோட நிகழ்ச்சியில நான் வர்றது எனக்கும் மிகப்பெரிய பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை விட கொஞ்ச காலமா ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்க இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து நாங்களும் எழுதிட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கவியின் குரல் அப்படின்னு சொல்லும் போது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு கவிதை எழுதுறவங்களுமே வந்து அதை தன்னோட குரல்ல சொல்லணும்ன்றது வந்து ரொம்ப விருப்பப்படுற ஒரு விஷயம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அக்கா அதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பாடா, இதுக்கான வந்து கண்டிப்பா இதோடைய பெருமையை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறது வந்து சௌமியா அப்படிங்கிறோட தோழி கிட்ட. அவங்கதான் இந்த யோசனை வந்து எனக்கு முதல்ல எடுத்துட்டு வந்தது. இந்த மாதிரி அவங்களையும் அவங்க குரல்லையே சொல்லி வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால வந்து கண்டிப்பா சௌமியா பாத்துட்டு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி இந்த ஒரு மாதிரி. சௌமியா உங்களுக்கும் நன்றி. சரி அனிதா, எனக்கு நிறைய தெரியும் உங்களை பத்தி, ஆனா பாத்துட்டு இருக்கிற நேயர்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க தெரிஞ்சுக்கணும்னு. அவங்களுக்காக உங்களை பத்தி சொல்லுங்க. ஓகே, என் பெயர் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க அனிதா. நான் வந்து சாஃப்ட்வேர், ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸவேர் டெக்னாலஜிஸ்ல. கவிதை கதை எழுதுறது எல்லாமே வந்து இப்ப லாக்டவுன் காலத்துல வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதுதான். எழுதிட்டு இருந்தேன் நடுவுல ஒரு பெரிய கொஞ்ச நாள் வந்து பெருசா, கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷமே வந்து நான் பெருசா நான் எழுதுறது இல்லை. அதுக்கப்புறம் லாக்டவுன்லதான் சரி கொஞ்சம் சின்ன சின்னதா எழுத ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு முகநூல் குழுமம், நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம், அங்கதான் ஃபர்ஸ்ட் போட்டு அங்க வந்து எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வர வரதான் வந்து சரி ஓகே நம்ம எழுதுறதும் கொஞ்சம் பரவாயில்ல போல அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கவி குயில், அப்புறம் காவியம் பேசும் தூரிகைன்னு ஒரு ரெண்டு காம்படிஷன் கலந்துகிட்டப்ப இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது, கதை எழுதுறதும் சரி கவிதை எழுதுறதும் சரி. அப்புறம் பாட்டு எழுதுறது, அதுக்கப்புறம் லிரிக்கல் ரிப்ரைசஸ் எழுதுவேன். அதுவும் வந்து ஒரு செக்மெண்ட்ல கண்டினியூஸா இப்ப பண்ணிட்டு இருக்கேன். சிப்பிக்குள் முத்து அப்படின்னு ஒரு செக்மெண்ட்ல வந்து கண்டினியூஸா நாங்க ஒரு நாலு, ஐ மீன் ஒரு பெருசா ஒண்ணும் அது ஒரு ஃபார்மேஷனாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அப்பப்ப தோன்றதை எழுதி வைப்பேனே தவிர அது ஒரு, ஆனா நான் எழுதுறது எனக்கே புரியாது, மத்தவங்களுக்கு புரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியாதுன்றதுனால விட்டுருவேன். அதை விட்டு 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 என்னோட போன 2020 வந்து என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வந்து முதல் முறையா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை படிச்சுட்டு என்னுடைய அக்காவாகட்டும், அதுக்கப்புறம் வந்து என்னோட மாமா, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்குள்ள இப்படி ஒரு தமிழ் புலவர் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையேம்மா, ஏன் நீ எழுத மாட்டேங்கிற, நிறைய எழுது நிறைய எழுதுன. என்னோட அக்கா தான் ரொம்ப என்ன சப்போர்ட் பண்ணுது இந்த விஷயத்துல. ஏன்னா நான் எழுதுறது புரியாது, நிறைய விஷயங்கள் எப்பயுமே அப்படிதான் வரும். எங்க அக்காவும் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ எழுதுறது வந்து ஒரே தெளிவு புரியக்கூடாது தெரியும். அவங்கதான் வந்து நீ ஒரு அட்லீஸ்ட் எங்கேயாவது எல்லா பக்கமும் ஒரே இதுல வெயி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க ஒரு பக்கம் நீங்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் அதுக்குன்னு தனியா ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்னு போட்டு எழுதுறதெல்லாம் அதுலயும் இப்ப வந்து கொஞ்சம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா கதைகள் கவிதைகள் முக்காவாசி வந்து நம்ம முகநூல் குழுமத்துலதான் எல்லாமே இருக்கும். நான் எழுதுன இந்த கொரோனா நேரம் வந்து நிறைய பேரோட திறமைகளை தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காது, ஒரு பெரிய நல்ல விஷயம். கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கண்டிப்பா இது நடந்திருக்கு. நிறைய திறமைகளை வீட்டுல இருந்தபடியே வெளியில கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த துணிவு துணிச்சல் அப்படிங்கிற தலைப்புல நீங்க எழுதியிருந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதனாலதான் வந்து நான் உங்களை உங்க குரல்லயே அதை வந்து நேயர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நீங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன். அந்த கவிதையை கேட்டுருவோமா இப்ப? கண்டிப்பாக அக்கா. அந்த கவிதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு வரிகள் அந்த கவிதையை பத்தி சொல்லிடுறேன். துணிவு அப்படின்னு நீங்க கொடுத்திருந்த தலைப்புக்கு நான் வந்து இந்த கவிதை எதுக்காக எழுதியிருந்தேன் அப்படின்னா வந்து எல்லா பக்கமும் சக்தி அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. எல்லா பக்கமும் சக்தியா இருந்தாலும் எனக்கு வந்து சகதிகள் எங்கெங்க வாரி நம்ம மேல வீசுறாங்க அப்படின்றதுதான் முதல்ல தோணுச்சு ஒரு பெண்ணா. அந்த விஷயத்துக்காக தான் இந்த கவிதை முடிவை வந்து துணிவோட எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கவிதையை நான் வந்து வச்சிருக்கிறேன். கவிதைக்குள்ள போகலாம். அங்கும் இங்கும் எங்கும் சக்தி, ஆக்கமும் அழிவும் காத்தலும் வியாபித்த சுவாசம் என சக்தி. வசை சொற்களுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? ஏச்சும் இழிப்பழு சொற்களும் ஏனோ பிரபஞ்சமெங்கும் பெண்ணின் பிறப்புறுப்புகளில் உருப்பெறுகின்றன. வாய்ப்பேச்சில் பெண் எனும் சக்திக்கு பாய்ச்சப்படுவது என்னவோ சகதியே. யோனி இதழ் கிழித்த தாய்மையும் தாரமும் மட்டும் சுரங்களின் மூடத்தனங்களிலும் வீணர்களின் விலங்கா பேச்சுகளிலும் கேள்விக்குறியாகி வெட்க தூக்கில் நா தள்ளி தொங்கவிடப்படுவதேன்? உரிமை மீறல்கள் ஒரு பக்கம், வன்கொடுமைகள் மறுபக்கம். போதாது சொற்கொடுமைகள் அரங்கேற்றம், சுடும்வாயின் தகிடுதத்தம். பெண் பேசியாம் பொட்டும் புடவையும் கேலியாம், அழுகையும் நீலி கண்ணீராம், பேடிகளும் பெண்டிராம். பொறுத்த பூமியின் பிளவுகளில் குறுகச் செய்யும் நிதனைகள் வழக்கொழிக்க தூசு தட்டி நிமிர்ந்து எழுந்தடி நீ இளந்தனலே. நன்றி அக்கா. அழகு அழகு அழகு. இதுதான் வந்து சொல்றது, அடுத்து அவங்க எழுதுற கவிதையை வந்து நம்ம என்னதான் வாசிச்சாலும் அந்த உணர்வு அவங்க நீங்க என்ன யோசிச்சு வந்து அதை எழுதுனீங்க அப்படிங்கறது வந்து அது உங்க குரல்ல கேட்கும் போதுதான் அது வெளிப்படுது. ரொம்ப அழகா இருந்தது. நான் ஒவ்வொரு வரையும் அவ்வளவு ரசிச்சேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த கவிதையை வந்து இன்னைக்கு வந்து உங்க குரல்ல கேட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அனிதா. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா எனக்கும் உங்க ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கும் என் கவிதையை நானே வாசிச்சதுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து எழுதுங்க. ரொம்பவே வந்து ஆவலோட வந்து வர வர உங்களுடைய கவிதைகளை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நன்றி நன்றி அக்கா. நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது வரைக்கும் பாடிட்டு இருக்க அவங்க முரளி அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க சூஸ் பண்ண எல்லா சாங்ஸுமே ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இப்ப கடைசியா பாடின வண்ணம் கொண்ட வெண்ணிலவே எனக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நேரடியாக கேட்டுருவாங்க. முரளி கேட்டுட்டீங்களா? வாழ்த்துக்களை. நன்றி. பேசதான் மாட்டேங்கிறார் அனிதா, பேச வச்சிருவோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல அந்த மைக்கு கொடுத்தாலே வந்து அந்த பேர் வந்துருமான்றது தெரியல. ஆமா, பாடுறதுல மட்டும்தான் எண்ணம் போகும் போல. நன்றி நன்றி அனிதா. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, அவரோட குரல் இன்னும் அழகான பாடல்களை கேட்போம். நன்றி அக்கா. நன்றி முரளி. நன்றி முரளி. உங்களுக்கு தேவையான ஓய்வு கிடைச்சிருச்சு. இப்ப உற்சாகமா அடுத்த பாட்டுக்கு போயிடலாம்.